மக்கள் உயிரோடர்க்கெல்லாம் செத்துட்டாங்களா இவ்வளோ வந்து பார்க்க மாட்டீங்களா வேற ஏதாவது உண்ணா வந்து கேக்குறீங்கல்ல யாரும் இங்க வந்து பார்க்கல இல்லத்தை தேடி மருத்துவம் இல்லத்தை தேடி கல்வின்னு சொல்லி நாமத்தை போட்டாங்க ஆனா இப்ப இல்லத்தை தேடி மழை நீர் தான் இப்போ கட்டில் வச்சு உள்ள படுத்துட்டு இருக்காங்க கட்டில் மேல படுத்துட்டு இருக்காங்கல்ல நீங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா நீங்க பாம்பு எல்லாமே வருதுங்க இப்போ எப்ப அனுப்புறீங்க அனுப்பலன்னா நானே வருவாங்க ஆபீஸ் அந்த மக்களை கூப்பிட்டு வருவேன் நானு ஒரு முதலமைச்சர் தொகுதி அந்த தொகுதி இன்னைக்கு டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் டெப்டி கமிஷனர் தான் ஒரு ஆஃபீஸ் போனோன்னா சும்மன் தான் போன போல இருக்குது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது இன்றைக்கி மா சுப்பிரமணியத்துலேருந்து முதலமைச்சர்லேருந்து மேயர்லேருந்து அதே போல் திரு சேகர் பாபு அமைச்சர்லேருந்து எல்லாம் வாய்க்கில் சொல்கிறது ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமேல் எதிர்காலத்து நிற்காது அப்படி ஒரு நிலைமை அன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சென்னையிலே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு பொய் ஆனால் இவர்களை மாதிரி ஒரு வானளவையே வந்து ஒரு உலகமகா பொய்யர்களை வந்து நம்ம நிச்சயம் பார்க்க முடியாது உலகத்திலே பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்குன்னா நம்ம விடியாத திமுக அரசு தான் கொடுக்கணும் நம்ம ஆனால் 4000 கோடி வந்து செலவு பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க அதனால் என்ன இம்பேக்ட்டு 400 போட் வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த போட்லேயாவது போய் கடை சேர்ந்துருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த அவ்வளோ பணமும் ஐலேஸ்ன்ற மாதிரி அது எங்கே போச்சுன்னே தெரியாது ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஆமை போல் செயல்படுகின்ற அது ஆமை வேறு செயல்படுகின்ற இன்னொரு நத்தை வேறு செயல்படுகின்ற ஒரு மோசமான விடியல் அரசின் காரணமாக இன்றைக்கு சகஜ வாழ்க்கை இன்றைக்கி போயிடுச்சு இன்றைக்கி வானிலை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குது இன்றைக்கும் மழை இருக்குன்ட்டுன்னு அப்போ ஸ்கூலுக்கு லீவ் விடுறீங்க அப்போ கல்லூரி போகிற மாணவ மாணவர்கள் அவங்க எப்படி போவாங்க அவங்க என்ன கப்பல்லையே போவாங்க அவங்க இல்லை படகுல போவாங்களா அவங்க அப்போ கல்லூரி மாணவர்கள் கப்பலில் போவாங்களா அவங்க கொஞ்சமாச்சும் ஒரு இந்த அரசுக்கு புத்தி வேணாது அந்த மழை நீர் வந்து சரியான பாதையில் செல்வதற்குரிய அந்த வழிமுறைகள் வந்து இந்த அரசு கையாண்டதான் அதுலேயும் வந்து தோல்வி எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரையில் மழைக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில் பல பகுதிகள் அதாவது வந்து பிரதான சாலைகளில் வந்து தண்ணீரை பொறுத்தவரையில் வந்து பிரதான சாலைகளில் வந்து இந்த அரசு வந்து புத்திசாலித்தனமாக விமர்சனங்கள் வந்து அதிகமாக வரேன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் கவனம் செலுத்தி அங்கே வந்து தண்ணீர் தேங்காத நிலையை பார்த்துட்டு ஆனால் பொதுவாக வந்து குடியிருப்பு பகுதிகள் இப்போ சென்னைன்னு பார்த்தா குடியிருப்பு பகுதி தான் அதிகம் அந்த குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான அளவிற்கு வந்து மழைநீர் வந்து தேங்குகின்ற நிலையும் மழைநீர் தேங்குகின்ற நிலை இல்லாமல் சாக்கடையோடு கலந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நடந்து போனது மழைநீர் மட்டும் இல்லை மழைநீரும் வந்து சாக்கடையும் கலந்த நீரில் தான் நம்ம வந்து நடந்து போனோம் அங்கே பாருங்கள் அந்த குடிசை வீட்டெலாம் தண்ணி உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து படுக்க கூட அவர்களுக்கு இடம் இல்லை கட்டில் மேலே தான் இப்போ வந்து படுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தண்ணீரை வந்து உடனடியாக வந்து வடிக்கின்ற வடித்து விடுகின்ற அளவுக்கு வந்து வார்ப்புக்கில் வந்து செய்யணும் அப்போ என்னென்னா அந்த ஜென்செட்டு மோட்டாரு பம்பு செட்ஸு இதெல்லாம் ஒரு அலர்ட்டாக ரெடியாக வச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து வடியும் ஆனால் அது போன்ற வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் கூட எடுக்கலை பல குடியிருப்பு பகுதிகளில் சென்னையில் பல குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தண்ணி தேங்கி இருக்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு எனவே தான் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதாவது வந்து மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர்கள் அவர்கள் அறிவுறுத்தியபடி உணவு அதே போன்று அவர்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்ட அத்தனை மாவட்டங்களிலும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அதே போன்று கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அத்தனை பேருமே போன்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்களோடு இருந்து இன்றைக்கு மக்களுக்கு தேவையான உதவிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட மக்களுக்காக தொண்டாற்றுகின்ற ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் எங்கள் அண்ணா சொன்னது போல் மக்களிடம் செல் மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவை நிறைவேற்றின்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள்
மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்துடைய செயல் பிரிவு வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய அந்த கட்டளை ஏற்று இன்றைக்கு மக்கள் பணியாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சுட சுட வந்து வெஜிடபிள் பிரியாணி எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி. அதுபோல் இன்றைக்கி ஒரு 4,000 crore rupees இன்றைக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் போட்டிருக்கோம். அந்த 4,000 crore ப்ரப்போசல் போட்டு வார் ஃபுட்டில் நாங்கள் வந்து ஸ்டாம்ப் அவுட் ட்ரெயின்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் போன மலைக்கு என்ன சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் போன மலைக்கு இனி சென்னையை பொறுத்தவரையில் சரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி சென்னையில் ஏற்படுது. இன்றைக்கி அப்படியா இருக்குது. இன்றைக்கி இன்னும் 3 மழை இருக்குது. இன்றைக்கி இன்னும் வந்து கிட்டத்தட்ட 3-4 வரல மழை இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கே இவங்க வந்து தாக்கு பிடிக்கலாம். இயற்கை ஒன்று 3-4 நாட்களில் வந்து மழை வந்து நமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது தயவுசெய்து நினச்சி பாருங்கள். எனவே முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தினுடைய எந்திரம் வந்து முடுக்கிவிடப்படலை. சென்னை மாநகராட்சி தூங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய எந்திரத்தின் மூலமாக வந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வார்ஃபுட்டில் ஜெட் ராடிங்கு அதே போல் வந்து ராட்சி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு இதுதான் பார்த்துருப்போம். நாங்கள் 10,000 குடும்பங்கள் இருக்குங்க. இது வந்து ஒரு தாழ்வான பகுதி. ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் நிதியை பெற்று மாண்புமிகு எடப்பாடியார் அன்னை முதலமைச்சர் இருந்தபோது இங்கே வந்து ஒரு அடிக்க அது பணிகள்லாம் துவங்கி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தண்ணி இப்போ ஓரளவாக இங்கே நிற்காமல் ஃபுல்லாக போயிருக்கு. இன்றைக்கி ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணல. இன்றைக்கி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம சேத்துல கூட நடந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம். இப்போ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அங்கே வந்து ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க, குறை சார் அங்கே அந்த கால்வாய் இருக்குது ஆனால் அது தூர் வாரல. தூர் வாரி இருந்தால் இந்த தண்ணி போயிருக்கணும். எங்கள் தூர் வாரி அதை வந்து ஆழப்படுத்தி அதை இது நிலைப்படுத்துறதன் காரணமாக தண்ணி ஒழுங்காக போயிட்டு இருந்தது. அதனால் இதே போன்ற நிலைமை தான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி சென்னை உள்ள புறநகர் அதுவும் மோசம் ரொம்ப பார்த்தேன். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதி அந்த தொகுதி இன்றைக்கி டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் நான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தேன். டெப்டி கமிஷனர் அவர் ஆஃபீஸ் போனோன்னா சும்மன் தான் போன போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. இன்றைக்கி நீந்தி தான் போன போல இருக்குது அவருடைய ஆஃபீஸ்க்கே. கொளத்தூரில் அதுமாதிரி நிலைமை, டி நகரில் நிலைமை, அதேபோல் நுங்கம்பாக்கத்தில் அதுமாதிரி நிலைமை, அதேபோல் சென்னை புறநகருக்கு பெருங்கலத்தூர் அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குது. மதுரை வாயில் இப்படி எல்லா பகுதிகளும் இன்றைக்கி வந்து தண்ணீர் தேங்குதுன்னு இன்றைக்கி தொலைக்காட்சி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போது எவ்வளோ தூரம் வந்து ஒரு பொய் சொல்வதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் இவர்களை மாதிரி ஒரு வானளவிய வந்து ஒரு உலகமாக பொய்யர்களை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது. அதுவும் வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார், மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம், 20 cm மழை பெஞ்சால் கூட 1 சொட்டு தண்ணி கூட சென்னையில் கிடையாதான். எப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இதை விட வந்து ஒரு பச்சை போய் உலகத்தில் இருக்காது. அதனால் வாய் கூசாமல் நம்ம இப்படி பேசுகிறோமே சோசியல் மீடியாவில் நம்மளை எப்படி போட்டு தாக்குவாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து அந்த இதே இல்லையா, எண்ணமே இல்லையா, கொஞ்சம் கூட வந்து அதை பற்றி நினைக்கிறது இல்லையா, அவ்வளோ வாய் கூசாமல் அந்த பொய்யை சொல்லிவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 4,000 crore வந்து இன்றைக்கி ஸ்டாம்ப் அவுட் ட்ரெயினுக்கு செலவு பண்ணி நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுனால இனிமேல் சென்னையில் தண்ணி நிற்காதுன்னு சொன்னவங்க 400 boats வாங்கி கொடுத்துருக்கலாம். 400 boats வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த போட்லேயாவது போய் கரை சேர்ந்துருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த அவ்வளோ பணமும் ஐலேஸ்ன்ற மாதிரி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அது சுவாகான்றாங்க அது. அதனால் வந்து நான் இப்படி வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட ஒரு மேம்படுத்தாத, அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட செய்து தராத ஒரு வக்கற்ற அரசினுடைய ஒரு முழுக்க முழுக்க சுருக்கமாக சொல்லலாம் ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஆமை போல் செயல்படுகின்ற, அது ஆமை வேறு செயல்படுகின்ற, இன்னொரு நத்தை வேறு செயல்படுகின்ற ஒரு மோசமான விடியலரசின் காரணமாக இன்றைக்கு சகஜ வாழ்க்கை இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்க, ஸ்கூலுக்கு வந்து லீவ் விடுறாங்க. வானிலை ஆராய்ச்சி வானிலை மையம் மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பொறுத்தாக வந்து ஸ்கூல் பள்ளிகளுக்கும் அதே போல் வந்து ஒரு பொது விடுமுறையோ கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது அது இயல்பு. அப்படி வானிலை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குது இன்றைக்கும் மழை இருக்குன்ட்டுன்னு. அப்போ ஸ்கூலுக்கு லீவ் விடுறீங்க, அப்போ கல்லூரி போகிற மாணவ மாணவர்கள் அவங்க எப்படி போவாங்க, அவங்க என்ன கப்பல்லையே போவாங்க அவங்க, இல்லை படகுல போவாங்களா அவங்க, அப்போ கல்லூரி மாணவர்கள் கப்பலில் போவாங்களா அவங்க, கொஞ்சமாச்சும் ஒரு
இந்த அரசுக்கு புத்தி வேணாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை அவ்வளோ இருக்க சூழ்நிலை, இன்றைக்கி லீவ் இல்லை இன்றைக்கி கல்லூரிக்கு இன்றைக்கி. அது இத்தனைக்கும் மழை வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மிக மோசமாக மிக அது கனமழை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னதை வச்சு, அப்போ நேற்றே வந்து லீவு கல்லூரிகளுக்கு விட்டுருக்குமா விட்டுருக்கூடாதா, அது வந்து கோட்டை விட்டது காரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக மாணவ மாணவர்கள்லாம் எல்லாம் என்ன வந்து கார் வச்சுருக்கீங்களா, எல்லாருக்கும் டூ வீலர் இருக்கா, இல்லை எல்லாருக்கும் வந்து பெரிய வசதி இருக்கா? 60% மாணவ மாணவர்கள் எல்லாமே பொது போக்குவரத்தை தான் நம்பியிருக்காங்க, பஸ்ஸு பேருந்து இதுதான் நம்பியிருக்காங்க பொது போக்குவரத்து. அப்போ அந்த பொது போக்குவரத்தை நம்பியிருக்க சூழ்நிலை எப்படி அவங்களால போய் கல்லூரிக்கு போக முடியும், அதை யோசிக்கலையா இந்த அரசாங்க? அப்போ வந்து ஒரு புத்தி இல்லாத அரசாங்கம் தானே. ஒரு வரும் முன் நம்ம என்ன வந்து ஒரு முன்னேற்ற நடவடிக்கை செய்யலாம், அது கோட்டை விட்டு அரசு தானே. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து வெறும் வந்து போய் ஒரு இன்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணி போகிறாங்களோ இல்லையே. அதனால் அது வந்து மாணவ மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா சென்னையில் சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படல, அந்த ஒரு இம்ப்ரெஷன் வரணுமா? சென்னையில் சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படலன்றதுக்காக ஒரு 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 இமேஜ் ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் வரணுன்றதுக்காக மழை பெஞ்சிட்ருக்கப்பவே போய் கல்லூரிக்கு லீவ் விடாமல் நீங்கள் வந்து கல்லூரிக்கு போய் பசங்களை போக சொல்ல முடியுமா? அது நியாயமா? அது எனவே அந்த வகையில் இன்றைக்கி மருத்துவ வசதி கிடையாது. என்ன மெடிக்கல் கேம்ப் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம்? இப்போ நம்ம போய் பார்த்தோம், நீங்கள் எல்லாம் வந்தீங்க, நீங்கள் சீனிவாசபுரம் போஜிராஜ நகர் அதே போல் வந்து அந்த பிரதான தெருவிலிருந்து இந்த சந்துக்கு அவ்வளோ முட்டி அளவுக்கு இன்றைக்கி வந்து சாக்கடையும் மனநிலை கலந்து நிலையில் அந்த குழந்தைக்கு ஜுரம் வருமா வராதா சொல்லுங்கள், பாம்பு வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து காய்ச்சல், டயரியா, அதே போல் வந்து டைஃபாய்டு, இதெல்லாம் நீர் மூலமாக வருகின்ற வியாதிகள் எல்லாமே இது வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டிருக்குமோ அவனும் அந்த இடத்துல. அப்போ ஒரு ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோன்னா சென்னையில் நல்லா இப்படி தான், எங்கேயுமே வந்து மருத்துவ முகாம் போடல. தாழ்வான பகுதி, அவங்க வீட்டில் நம்ம போய் பார்க்குறோம், வீட்டில் வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அவங்க இப்போ ரெண்டு பசங்களும் கட்டில் மேலே படுத்துட்ருக்காங்க. ஏன் அவங்கள போய் கேம்ப் திறந்து படுக்க வைக்க விட்டுத்தானே? சரி சாப்பாடாவது போட்டிங்களா? சாப்பாடு கூட நீங்கள் போடலையே நீங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முற்றிலுமாக ஒரு மக்களுக்கு எதையும் செய்யாத அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த விஜயாதரசனுடைய செயல்பாடு இருக்குது. இன்றைக்கி நுங்கம்பாக்கம் அந்த இது கூட இது அருங்காட்சியகம் டிவியில் பார்த்துருப்பீங்க, முழுக்க தண்ணி, உளத்தூர் தண்ணி, டி நகர் தண்ணி, இப்படி எல்லா பகுதியிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி இருக்குது. ஆனால் வாய்ஸ் அவனால் மட்டும் மா சுப்பிரமணியத்துலேருந்து முதலமைச்சர்லேருந்து மேயர்லேருந்து அதே போல் திரு சேகர்பாபு அமைச்சர்லேருந்து எல்லாம் வாய்க்கிலையும் சொல்கிறது ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமேல் எதிர்காலத்து நிற்காது. அப்படி ஒரு நிலைமை அன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சென்னையிலே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பொய், முழுக்க முழுக்க வந்து ஒரு மக்களை திசை மக்களை ஏமாத்துக்கிட்ட பக்கம் தான் இவங்க இந்த வயசாவது வயசாவது. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போது பொதுவாக என்ன பண்ணனா மழை வந்து வர்றதுக்கு முன்னாடி மீட்டிங் போட்டுருவோம், அது போடல. அதாவது ஒரு பெருமழை வரும்போது கம்யூனிட்டி ஹால்ஸ் அதே போல் மெடிக்கல் டீம் அதே போல் வந்து இந்த சுவேஜ் பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பம்பிங் ஸ்டேஷனில் மோட்டரெல்லாம் வந்து நம்ம ரீஜெனரேட் பண்ணி நம்ம வந்து செயலாக்கம் கொண்டு வரதுக்கு உண்டான அந்த வந்து பண்ணாத அதாவது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்த் டீமு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைச்சி ஒரு கோஆர்டினேஷனோட கரெக்டாக வந்து நம்ம வந்து பண்ணோம். ஆனால் பம்பிங் ஸ்டேஷனும் ஜென் செட்டு அந்த அளவுக்கு இல்லை, கரெக்ட் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இப்போ நீங்கள் 7 மணிக்கு இங்கே வந்து பாருங்கள் இருட்டாக இருக்கும். இதே இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து எடுத்த நடவடிக்கையில் இன்றைக்கி தண்ணி இல்லை, இன்றைக்கி இங்கே இன்றைக்கி தண்ணி ஓடி போச்சு. இன்றைக்கி அது கூட சில பல இடங்களில் வந்து தண்ணி இருக்கு காரணம்னா மெயின்டெனன்ஸ் இல்லை அது. ஆனால் அன்றைக்கி வந்து தண்ணி இருந்த சூழ்நிலை வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஜென்செட்டை வச்சு நாங்கள் வந்து பவர் சப்ளை பண்ணுறாங்க. அது எப்படி சாத்தியக்கூடாச்சு இந்த குடிசை பகுதியில்? அப்போ குடிசை பகுதியில் ஜென்செட்டை வச்சு பவர் சப்ளை கொடுங்க. அப்போ நீங்கள் மட்டும் வீட்டில் வந்து மின்சாரம் இல்லாமல் இருப்பீங்களா? நீங்கள் ஒரு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருப்பீங்களா? இப்போ அவங்கக்கிட்ட 2 நாளாக மின்சாரம் இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி வந்து அம்மா உணவகம் அது மூலமாக வந்து சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்கலாம். ஒரு இடத்துல கூட சாப்பாடு போட்டதாக எந்த வித சூடும் கிடையாது. அப்படி வந்து ஒரு மோசமான மக்கள் அரசு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டுருக்கு.
நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் கொடுத்துருக்காரு. மின்னணைப்பு இல்லாத தேவையான நடவடிக்கைகள்லாம் கொடுங்க. இன்றைக்கி போய் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் போயிருக்கு. இல்லை அவருடைய கருத்தை யாருங்க மதிக்கிறா? ஒருத்தரும் மதிக்கிறது கிடையாது. அதான் நடக்குது நாட்டில். அதான் அந்த மாதிரி அது தெரியுது எல்லாருக்குமே. அவர் சொல்கிறத சொல்லிடுவார், நம்ம ஏன் கேட்கணுன்றது என்ன. அதனால் வந்து பல முறை வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் எல்லா விஷயங்களையும். நீங்கள் அதன்படி அதிகாரிகள் வந்து நடந்தாங்களா? அந்த அளவுக்கு இல்லையே. அதான் தெரியுது அதிகாரிகளை பொறுத்தவரை. அதாவது ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து வார்த்தைன்றது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரிகள் வந்து பணியாற்றுவது கிடையாது. அது என்ன காரணமோ எனக்கு தெரியாது. அந்த ஒரு காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் பண்ணும். ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா, இதை பொதுவாக வந்து ஒரு 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 சீஃப் மினிஸ்டர் ஷார்ப்பாக இருந்தால் கீழே எல்லா அதிகாரம் ஷார்ப்பாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஃபீல்டு லெவலில் அது நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீச் ஆச்சா அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து உண்மையிலேயே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியும். ஆனால் இவர் அதை பார்க்குறது இல்லையே. அப்படி பார்த்துட்டு நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரி வந்து ஜென் செட் இருக்கணும், மரங்கள் விழுந்தால் உடனே எடுக்கணும், மெடிக்கல் டீம் இருக்கணும், அதே போல் வந்து அழைப்பு யாரு எங்கள் ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிவிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு கண்காணிக்க வேண்டியது யார்? சீஃப் மினிஸ்டர் வேலையா இல்லையா? சீஃப் மினிஸ்டருக்கு வேலை சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்க செக்ரட்டரிஸ் வேலை இல்லையா? சொல்கிறதோட சரி, அவங்களுக்கும் தெரியும் சொல்லிட்டாரு, எங்கே அடுத்தது கேட்க போகிறாங்க, அதெல்லாம் ஏன் செய்யணுன்னு. அப்போது ஒரு 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 முதலமைச்சருக்கு உண்டான அந்த அந்த மரியாதை பயன்றதெல்லாம் ஆஃபீஸருக்கு கிடையாது. இது காரணம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆய்வு பண்ணி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சரியாக கீழே சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் புதுசாக தரும். எதுங்க அதுதான் சொல்கிறேண்ணே, உலகத்திலே பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்குன்னா நம்ம விடியாத திமுக அரசு தான் கொடுக்கணும். நம்ம தேர்தல் வாக்குறதே 100% பண்ணிட்டேன்ட்டாங்க. தேர்தல் வாக்குறது நிறைவேற்றிட்டாங்களா? ஒன்றும் நிறைவேற்றலை. அது போல் தான் அது 98% காதில் எல்லோரும் பூ சுற்றுற கதையாக தான் இன்றைக்கி திரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது அதனால் அந்த மாதிரி வந்து முழுமை பெற்று நடந்திருந்தால், சரியான பாதையில் வந்து ஸ்டாம் வாட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து வெள்ளம் வடிஞ்சிடும். ஆனால் 4000 கோடி வந்து செலவு பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் என்ன இம்பேக்ட்டு, என்ன தாக்கம்? ஒரு இம்பேக்டே இல்லையே. விளைவு என்ன? குளத்தூர் தொகுதியிலே இன்றைக்கி என்ன தண்ணி நிற்குது. ஆனால் இப்போ சொல்லுவார் அடுத்த மலைக்கு தண்ணி வந்து நிற்காதுன்னு. அதனால் இவங்க ஆட்சி இருக்கிறவரில் மக்கள் கஷ்டம்தான். அதாவது அரசு விடுமுறைகள் பற்றி சொன்னீங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறைகள்லாம் வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது உள்ளாட்சியிலே கொடுத்தாங்க, கலெக்டர்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருந்தீங்க. கலெக்டர்னா அவர் சூமோட்டோவாக முடிவெடுக்க முடியாது. அவர் அவர் தனிச்ச முடிவெடுக்க முடியுமா? அவர் வந்து என்ன பண்ணுவார், காலேஜ் எஜுகேஷன் கேட்பார், யார் கல்லூரிக்கு விடுமுறை கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு விடுமுறை கொடுக்கலாம். டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ரட்டரிகிட்ட கேட்பாங்க, யார் ஸ்கூல் எஜுகேஷன் செயலாளர். அதே போல் காலேஜ் செக்ரட்டரி வந்து செக்ரட்டரி டு ஹையர் எஜுகேஷன் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வந்து மினிஸ்டர்கிட்ட கேட்பார். அதுக்கப்புறம் செக்ரட்டரி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் மினிஸ்டர் கேட்பாங்க. மினிஸ்டர் வந்து சிஎம்கிட்ட கேட்பாங்க. சிஎம் தான் பாலிசி டிசிஷன். இதுதான் பேசிக். இது கூட தெரியாதது. இந்த பாலிசி டிசிஷனில் என்ன சொல்லுவாங்க, சரி மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக மழை வரட்டுன்னு, அப்போ நம்ம வந்து லீவ் விடுறது தான் சரியான ஒரு தீர்வு, எனவே அந்த அடிப்படையில் நம்ம லீவ் விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு அறிவிப்பாங்க. அது தூங்கி போச்சு அரசு. ஒரு மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் அறிக்கையே படிக்காமல் இவங்க பாட்டு வந்து அதை வந்து காலேஜெலாம் திறந்துருக்குன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் வந்து அப்போ இந்த அரசு வந்து ஒரு விழிப்பாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னுடைய நினைவு தினத்தில் சினிமா துறையினர் வந்து ஒரு 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க, தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்துகிட்டே இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டது, கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. வேண்டுகோள்னா வச்சுன்னா தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இதை வந்து அந்த 24ஆம் தேதி தலைவருடைய நினைவு நாள் இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு துயரப்படும் நிலையில் அந்த டேட்டில் தயவுசெய்து நடத்தாதீங்க. ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு அதிகமாக வந்து நிதியுதவி கொடுத்து லேண்டு வாங்கி கொடுத்து நடிகர் சங்க தலைவராக இருந்து நடிகர் குழு பத்திரிக்கை ஆரம்பித்து பல்வேறு வகையில் வந்து நடிப்பில் மட்டும் இல்லாமல் ஒரு மாபெரும் முதலமைச்சர், தமிழ்நாட்டை 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட ஒரு முதலமைச்சர்,
ஏன்னா அப்படி வந்து ஒரு அவருடைய நினைவு நாளில் போய் தயவுசெய்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தவேணா அப்படின்னு சொல்லி செவிடங்காதில் உள்ள சங்கம் மாதிரி எல்லாம் கேட்டுருந்தாருக்காங்க அவங்களும்னு அது குறித்து இந்த தேதி மாற்றம் குறித்து சொல்ல. சரி, திமுக நிர்பந்தத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையை நியாயமாக போனால் தலைவருடைய நூற்றாண்டு தான் நீங்கள் வந்து கொண்டாடி இருக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் தலைவர் செஞ்சு தலைவர் வந்து அந்த நடிகர் சங்கம் செஞ்சவர், அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்கள் எதுவுமே கொண்டாடல நீங்கள். சரி, தலைவர் வந்து இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய புரட்சி தலைவராக இருக்கார் எங்கள் தலைவர், திமுக ஏற்றுக்கல. சரி, எங்கள் தலைவருடைய நினைவு நாள் 24ஆம் தேதி, பெரியாரோட நினைவு நாள் தினமாக நீங்கள் தானே வருது, பெரியார் வழி வந்தவர்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ பெரியார் வழி வந்த திமுக அப்படின்னாக்கா, அப்போ பெரியார் இறந்த நாளில் உங்களுக்கு சந்தோஷமா, தலைவர் இறந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா, அன்றைக்கி கொண்டாடுவீங்களா நீங்கள் பெரியார் இறந்த நாள் அன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி அந்த நினைவு நாள்லேயும் போய் அன்றைக்கி அதை கொண்டாடுறதுன்றது தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழுக்கு ஒரு நல்லுலகம் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இனியாவது இந்த தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ இந்த கருத்தை ஏற்று தேதி மாற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஸ்டாலினுடைய நிர்பந்தத்துக்கு தயவுசெய்து அடிபணியாதீர்கள், தயாரிப்பாளர் சங்கமும் சரி அதே போல் நடிகர் சங்கமும் சரி. சார், இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ தலைவர் வந்து ஏற்கனவே காலி இடங்கள் இருக்குது, இன்னொன்று நிரப்பலை. நேற்று வந்து செயலாளரையும் இவங்க மாறுதல் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து ரிசல்ட்டு வந்து வரதில் தாமதம், கூடுதல் எண்ணிக்கையில் வந்து பதவி உயர்வு அதிகரிக்கணுன்ற நிறைய கோரிக்கை இருக்குது தேர்வர்களிடையே, எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போது ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மனும் போடுறதுக்கு வக்கில்ல, மெம்பர்ஸும் போடுறதுக்கு வக்கில்ல, மெம்பர்ஸ் எல்லாம் காலியாக இருக்குது, சேர்மன் பதவி காலி இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு துப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வேக்கன்சி இருக்குது ஸ்டேட்டில் அரசு ஊழியராக போடணுன்ட்டுன்னு. அந்த 3 லட்சம் அரசு ஊழியரை வந்து நாங்கள் வந்து வருஷம் 1 லட்சத்துக்கு பேர் போட்டு 5 வருஷத்தில் நாங்கள் வந்து 5 லட்சம் பேர் நாங்கள் வந்து அரசு ஊழியராகவும் அதே போல் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் பிற வகையில் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பீங்க, அது ஒன்றும் செய்யலை. இப்போ யானை பசிக்கு சோழ பிரிவு 25,000 வேக்கன்சி குரூப் 2 மட்டும் இருக்குது, 25,000 வேக்கன்சி குரூப் 2 இருக்குது. எங்கள் ஆட்சியில் 2018ஆம் ஆண்டு வந்து குரூப் 2 அப்போ வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மினிஸ்டர் நான் இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட 1,500 போஸ்ட்டுக்கு கால் ஃபர் பண்ணி உடனே போட்டோம், குரூப் 2 எழுதினாங்க. முதலமைவி மெயின் ஓரல் முடிஞ்சது, எல்லாம் குயிக்காக டக்கு டக்குன்னு போட்டோம் 2-3 மாதத்தில். ஆனால் இப்போ குரூப் 2 கிட்டத்தட்ட எழுதி பல மாதம் ஆகுது, இன்னும் ரிசல்ட் வெளியில். சரி, இப்போ அவங்க என்ன அந்த ஆஸ்பிரன்ஸ் அதாவது குரூப் எக்ஸாம் எழுதின தேர்வாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எதிர்பார்க்குறது 25,000 வேக்கன்சி இருக்குது, நீங்கள் தானே தேர்தல் வாக்குறதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அதை போய் ஒரு 300 வேக்கன்சியை 400 வேக்கன்சியை நீங்கள் போய் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு இவ்வளோ இருக்கும்போது எங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் 400 வேக்கன்சி ஆக்குறீங்களான்னு நியாயமானு கேட்குறாங்க. இது நியாயமாக நியாயம் இல்லையா? தயவுசெய்து சொல்லுங்கள், ஏன் வந்து ஒரு 25,000 ஆக்கிட்டு அதில் எல்லாமே குரூப் 2 வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க. சொன்னது நீங்கள் தானே, நீங்கள் தானே சொன்னீங்க 3 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் உடனடியாக நியமனம் பண்ணுறீங்கன்னு. அந்த 3 லட்சம் பேர் கொடுங்க, 25,000 பேர் குரூப் 2 அந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது இல்லையா, அந்த 25,000த்துக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எவ்வளோ தான் ஊதுறது, செவிடங்காதில் ஊதுற மாதிரி ஊதின்னு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இது கேட்க நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால் கேட்டு அந்த இளைஞனுடைய அந்த கோபத்துக்கு தேர்வு எழுதியவர்கள் கோபத்துக்கு தயவுசெய்து இந்த விடியாத அரசு ஆளாக வேண்டாம். உடனடியாக வந்து 25,000த்துக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. அதான் அவங்களுடைய வேண்டுகோள். இன்னும் கிடப்பிலேயே கிடக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000கணக்கானவர் இருக்காரு, அதெல்லாம் ஒரு நெட்டி வழி இருந்தால் கூட கேட்டு போட்டால் உயிரிழக்க. இல்லைங்க, இப்போ இங்கே சீனிவாசபுரம் போஜராஜ நகர் அதே போல் இப்படி சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் 15,000 குடும்பம் இருக்குது. அந்த 15,000 குடும்பம் வந்து கேட்டு வெளியில் வர்றது சிரமண்ட அடிப்படையில் தான். அன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் உடனடியாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ரயில்வேயோடு பேசி ஒரு 13 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சு ரயில்வே லெவல் ரயில்வே அளவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம். அதுதான் கஷ்டம், ரயில்வே பணி தான் கஷ்டம். ஏன்னா அந்த கேர்டர் வந்து இங்கே இல்லை, எங்கெங்கேயோ இருந்தது அதை கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து இங்கே இல்லை. அந்த மின் மாடர்ன் சிட்டி அசோசியேஷன் தெரியும், எல்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் மின் மாடர்ன் அசோசியேஷன் சங்கர் தெரியும், எல்லாம் இருக்கும். அந்த கேர்டர் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து, ஏன்னா இது மெயின் ஏரியா, இது ஆக்சுவலாக டிராஃபிக் வந்து பிரச்சனை வந்து ரயில் நிறுத்தணும்னா இங்கேருந்து டெல்லி போக முடியாது, நெல்லூர் போக முடியாது, விஜயவாடா போக முடியாது, ஹைதராபாத் போக முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் ஜிஎம்கிட்ட பல முறை பேசி அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் சொல்லி அந்த டிராஃபிக்கை கொஞ்சம் வந்து இங்கே வரும்போது மட்டும் ஸ்லோ பண்ணுற மாதிரி பண்ணி அந்த கேர்டரை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 2-3 நாள் டிராஃபிக் கட் பண்ணி அவ்வளோ தூரம் கஷ்டமான வேலையை பண்ணி முடித்தோம். வாழைப்பழத்தை உரிச்சும் வச்சாச்சு.
இவங்களுக்கு என்ன சாப்பிட்றது கஷ்டம் இவங்களுக்கு ஆ வாயில் திணிக்கணுமா இல்லை ஆ எடுத்து சாப்பிடா அது கூட இல்லை. இப்போ பாரு இப்போ ஸ்டேட்டினுடைய ஃபண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிஞ்சுது எங்கள் முயற்சியில் ஸ்டேட் இப்போ எங்கள் கவர்மெண்ட் தொடர்ந்து இருந்தால் இந்நேரம் 3 வருஷம் இப்போ ஆகப்போகுது 30 மாதம் ஆகிடுச்சு 29-30 மாதம் ஆகுது இந்நேரம் எங்கள் கவர்மெண்ட் தொடர்ந்துனார் 2021 டிசம்பர்லேயே இந்நேரம் இங்கே இருக்கிற எல்லாமே சீனிவாசபுரம் போஜனகர் மின்பான சிட்டி எல்லாமே சபைக்குள்ளே போட்டுருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்தா எங்கள் டிரைவரே இப்போ பார்த்தோன்னா இங்கே லெவல் கிராஸிங் போடுவாங்களா, ஏன்னா போட்டாங்கன்னா 20 நிமிஷம் நம்ம 20 நிமிஷம் இங்கே தான் அங்கே இருக்கிறோம் நான். அதனால் நான் அது என்ன சொல்லிட்டு வந்துட்டேன், லெவல் கிராஸிங் போடுற மாதிரி தான் நீ வண்டி அப்படி தூக்கி வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி இப்போ வந்து பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது பிரசவத்துக்கு போகிறவங்க அவசரத்துக்கு உதவி மருத்துவ உதவி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு போகிறவங்க மிகவும் வந்து ஒரு கஷ்டப்படுற செலவை. அதனால் அது கூட பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு எல்லா இன்டீரியர் ரோட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள், குண்டும் குழியுமாக இருக்குது எல்லாமே, சாலையாக இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமான சாலைகள். இங்கே பார்த்தா நடந்து நீங்கள் வந்தீங்கள் எப்படி இருந்தது சாலையை தான் அவ்வளோ தூரம் ஏதோ வந்து ஒரு இந்த நூற்றாண்டில் இருக்கிற சாலை மாதிரியே இருக்குல்ல, ஆதி காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அந்த மாதிரி அந்த சாலைகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதையும் அந்த போஜாதான் இருந்த சீனிவாசபுரம் மேம்பாலத்தை கடப்பில் போட்டாங்க, அது குறித்து வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. ஓகே எல்லா இடத்துலையும் பார்வையிடுவீங்க, நீங்கள் கூட வாப்பா போகலாம்.